Good morning guys. இன்னைக்கு வந்து இப்போ திருப்பி 7-Eleven தான் போயிட்டுருக்கோம். 7-Eleven போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ரூம் ஷிஃப்ட் ஆகிறோம். அது ஒரு பிரம்மாண்டமான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ்க்கு நான் போகிறேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பட் இந்த வீடியோவில் வந்து திருப்பி 7-Elevenல நேற்று ட்ரை பண்ணதை விட வேறு தான் பெஸ்ட் ஃபுட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. மீட்மேடே ரெண்டு மூணு வெரைட்டியில் இருக்குது. ஆக்சுவலி ஒரே ஒரு பல்ட்டியாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் இது ஒன்று ஸ்ப்ளாஷ்னு ஒன்று இருக்குது. நூடுல் செக்ஷன். இதை விட வெறும் 14 பாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல்லாக ரைஸ் வெரைட்டிஸ் தான். ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ப்ரைஸ் பாருங்க. 39 பாட்டு, 40 பாட்டு, 60 பாட்டுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நான் எடுத்துட்டேன் ப்ரோ. இது நூடுல்ஸ் டப்பா, சாசேஜ் நூடுல்ஸ் 25 பாட். இது நீ என்ன எடுத்துருக்க? நேற்று சாப்பிட்டதா? அதுலேயே வேறு ஃப்ளேவர் இருக்கா? ஐஸ் இது வந்து ஒரிஜினல் ரெட் புல். இதுதான் வந்து ஒரிஜினல் ரெட் புல்லு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 பாட், அதாவது 25 ருபீஸ் கிட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக இருக்குமா, அண்ட் அந்த கார்பனேட்டடாக இல்லாமல் இருக்குமா. நான் இது குடிக்க மாட்டேன்னா இப்போ குடிக்க முடியாது. பிரேக்ஃபாஸ்ட் டைமில் அதனால் நான் வாங்கலை. பட் மற்றது நிறையா வாங்கியிருக்கேன். அப்படி என்ன இதுன்னு காட்டுறேன். சூப்பராக இருக்கும். இந்த நூடுல்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம தான் இப்போ சமைக்க போகிறோம் இதில். ஸோ இது சாசேஜ் நூடுல்ஸ் அண்ட் ஒரு ட்ரிங்க் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வாங்கின ஒரு சாண்ட்விச் வாங்கியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பைட்ஸ் இது வந்து வாங்கியிருக்கோம். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு தாய்லாண்டில் இருக்கிற மாதிரியே உணர்றேன். இது கொஞ்சம் ஃபுல்லாக வேக வைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அது சிக்கன் ஃபிங்கர்ஸில் நல்லா இருக்கு. ஒரு வார்மான ஆமாம், கிறிஸ்பி இல்லாத கிறிஸ்பி சிக்கனு. பட் இதுவே நீ வேறு ஃபிளேவர் சீ ஃபுட் எதுவும் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு தெரிஞ்சது. இதில் வந்து தெரில. சிக்கன் தானே? சிக்கன் வேறு லெவலில் இருக்கு. 10 ரூபா தான். 10 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் கொடுக்குறாங்களாடா? சமையல் தான். அந்த ஸ்வீட் ஃப்ளேவரா? ஆமாம், ஸ்வீட் சாஸ். ஐயோ, இதுவே வாங்கிட்டேன். சமவத்தில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ காய்ஸ், இதுதான் எங்களோட ரூம். அதாவது ஒரு சிங்கிள் ரூம் தான். இங்கே வந்து ஒரு பெட் இருக்குது, அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி இருக்குது. அங்கே பால்கனிலாம் கிடையாது, வெறும் விண்டோஸ் தான். இந்த ரூம் நாங்கள் எடுத்தது காரணன்றதோட சிச்சுவேஷன். நாங்கள் ஆக்சுவலி எங்களோட டிக்கெட் படி ஃபஸ்ட்டு நான் புக் பண்ணது படி நாளைக்கு காலையில், அதாவது நாங்கள் நேற்று நைட்டு வந்தோம், இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் இங்கே லேண்ட் ஆகிருக்கணும். அண்ட் நான் இன்னிலேருந்து டிக்கெட்ஸ் வந்து லைக் ரூம்ஸ் எல்லாமே புக் பண்ணியிருந்தேன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிட்டு அவங்க என்னை எக்ஸ்ட்ரா லைக் 27th வர வேண்டியது 28th வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நான் கேன்சல் பண்ணதுனால அவங்க எனக்கு 26th ப்ரீபோன் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்துவிட்டோம். நேற்று ரூம் தேடுறது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் சில தமிழ் பீப்புள் இருந்ததுனால அவங்க வந்து வாங்க நான் அவங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில ரூம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணி அதில் பெஸ்ட் ஆப்ஷனாக இது வந்து கிடச்சிது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 பாட் அவங்க வந்து எனக்கு வந்து 800 பாட்டுக்கு கொடுத்தாங்க ஒரே ஒரு நைட் ஸ்டேனால். And here you can see a wardrobe. There is a restroom. And here you can see a bed. So here is a TV. And as told, this is a window area. This is an apartment basis. So guys, room to room in the video. And next video is super exciting and I will tell you about next na Baiyoke Sky Hotel. So yes, I will see you video. This is bye, this DJ. Subscribe to Baiyoke Sky Hotel. Very details.